ओम नमो नारायणाय नमः। वसुदे वसुदं देवं कंस चाणूर मर्तनं देवही परमानंदं कृष्णं वंदे जगद्गुरु। திருப்பாவையுடைய ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையுடைய பாசுரங்களை ஒவ்வொரு நாளும் கேட்கும் பொழுது அந்த எண்ணங்கள், அது நம்முடைய மனதில் ஏற்படுத்தும் தாக்கங்கள் நம்மை அந்த அளவிற்கு குளிர்விக்கிறது, அதோடு சேர்த்து நம்மை பண்படுத்துகிறது, இன்னும் நம்ம மேல மேல எடுத்துட்டு போறது. அந்த விதத்தில் இன்னைக்கு நாம எட்டாவது பாசுரத்தை பார்க்க போகிறோம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு, மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும், போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம், கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆஹா என்று ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய் அப்படின்னு அடுத்த தோழியை, அடுத்த கன்னிகையை எழுப்புகிறாள் ஆண்டாள் பிராட்டியார். நாம ஏற்கனவே பார்த்தோம், முதல் ஐந்து பாசுரங்கள் ஏற்பாட்டு பாசுரங்கள், என்னவெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்றா. அதற்கு அடுத்து ஒவ்வொன்றாக ஒவ்வொருத்தியாக எழுப்பி கொண்டு கிளம்புகிறாள். பகவத் சேவையில நான் மட்டும் தனியா போய் சேவை பண்றேன், நான் மட்டும் தனியா கோவிலுக்கு போறேன், நான் மட்டும் ஆராதனை பண்றேன் அப்படிங்கிறது விசேஷம் இல்ல. எல்லோரையும் சேர்த்து கொண்டு, எல்லோரும் சேர்ந்து கூடியிருந்து குடிந்தேலோ ரெம்பாவாயின்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி கூட்டமாக கூடி எல்லோரும் சேர்ந்து பகவத் சேவை புரியலாம் அப்படிங்கறதுதான் இதோட தாத்பரியம். நாம சொன்ன மாதிரி ஆறு ஏழு ரெண்டு பாசுரங்களை பார்த்தோம், எப்படி எழுப்புகிறாள் அப்படின்னு பார்த்தோம். இப்போ எட்டாவது பாசுரத்துல என்ன சொல்றா? ஆரம்பத்துல சொல்லிட்டா, முதல்ல என்ன சொல்றா ஏழாவது பாசுரத்துல என்ன சொல்றா? புள்ளும் சிலம்பின கான் அப்படிங்கிறா. பறவைகள் எல்லாம் மெதுவா அப்படி சிலப்பிண்டு கிளம்புறதே, அதை பாக்கலையா நீ அப்படிங்கிறா. அதற்கு அடுத்தது, அதாவது ஒரு விடியல் எப்படி படிப்படியாக வருகிறது அப்படின்னு சொல்றா பாருங்க. அடுத்து, கீச்சு கீச்சு என்றும் என்று எங்கும் ஆனை சாத்தன் பறவைகள் பேசுற பேச்சு அரவம் உனக்கு கேட்கலையா அப்படிங்கிறா. அப்படி இரண்டு பேரை எழுப்பிண்டாச்சு, மூன்றாவது இடத்துக்கு வந்தாச்சு. சரி, அதாவது வரிசையா எல்லாரையும் எழுப்பும் பொழுது நம்ம டேர்ன் கொஞ்சம் பின்னாடி தானே வருது, இன்னும் கொஞ்சம் தூங்குவோமே அப்படின்னு நினைச்சுட்டு இவ தூங்கிட்டு இருக்காளா. அடுத்த வீட்டுக்கு வந்துட்டா, அடுத்த வீட்டுக்கு வரும்பொழுது இன்னும் கொஞ்சம், அதாவது ஒரு ஒரு வீட்லயும் நின்று பெருமாள் புகழெல்லாம் பாடி அவள் அம்மா தாயே ஏந்திருன்னு சொல்லி வர்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நேரம் ஆறுது இல்லையா? அப்ப கொஞ்சம் கொஞ்சமா பொழுது புலர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த மாதிரி இங்க வந்த உடனே என்ன ஆறுது? கீழ்வானம் வெள்ளென்று காலை பொழுது புலரும் பொழுது அப்படியே பளிச்சுன்னு புலர்ந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். நமக்கு வந்து ஒரு விஞ்ஞான ரீதியாவே நமக்கு தெரியும் இல்லையா, பூமி சுற்றும் பொழுது இப்படி ஒன்னொன்னா வருது, அப்படிதானே வருது. அந்த மாதிரி வரும் பொழுது என்ன ஆறுது? அந்த கருமை கருத்த மேகங்கள் இருக்கிற இருட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகறதா. அப்போ எங்கேயோ சூரியன் கீழேந்து வருது, அப்போ அந்த வெண்மை கிரணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வருது. முதல்ல பார்த்தா ஏதோ ஒரு வெளிச்சம் லைட்டா வர மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கீழ்வானம் வெளுக்க ஆரம்பிக்கிறது. அது என்ன கீழ்வானம்? அப்ப கீழ்வானம் மேல்வானம்னு உண்டா அப்படின்னா, கீழ்னா கிழக்கு, கிழக்கு பக்கத்துல, கிழக்கு பக்கம் தானே சூரியன் உதிக்கிறார். நம்ம என்ன சொல்றோம், கீழே நாடுகள் மேலை நாடுகள், ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சொல்றோம். மேலை நாடுகள்னா மேற்கேயுள்ள நாடுகள், நம்ம மேலை நாடுகள்னா மேன்மையான நாடுகள்னு நினைச்சுக்கிறோம், அப்படி இல்ல, மேற்கே இருக்கிற நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அவ்வளவுதான். அந்த மாதிரி கீழ்வானம் வெள்ளென்று மெதுவா பொழுது புலர ஆரம்பிக்கிறதே அப்படின்னு சொல்றான். அவளும் என்ன பண்றா? சரி இருக்கட்டும், உங்களுக்கெல்லாம் வந்து உங்க முகம் எல்லாமே கண்ணனை பாடி பாடி, கண்ணனை பத்தி நினைச்சு நினைச்சு உங்க முகம் எல்லாமே தகதகன்னு ஜொலிக்கிறது, அதனால உங்களுக்கு ஏதோ வெளுத்துட்ட மாதிரி தோன்றது, அப்படியெல்லாம் ஒண்ணும் வெளுக்கல, அப்படியெல்லாம் ஒண்ணும் பொழுது புலரல அப்படிங்கிற. அடுத்ததா என்ன சொல்றா? எருமை சிறுவீடு மேய்ந்தால் அப்படிங்கிறா. எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். ஏன் எருமைய சொல்றா?
அதாவது இவர்கள் எல்லோருமே இடையர்கள் இல்லையா. இவர்களுக்கு தெரியும், நம்ம நேத்தி பார்த்தோமே எப்படி வந்து அவங்க தயிர் கடையறாங்கன்றதே, எப்படி காசும் பிறப்பும் கலகலப்ப கை கோர்த்து தயிர் கடையறான்றத பார்த்தோம். அப்படிப்பட்ட இடையர்கள் நிரம்பி இருக்கிற ஊர்ல அவளுக்கு தெரியும், ஒரு தன்னுடைய இந்த மாதிரி மாடுகளை எந்த மாடை முதல்ல அவுத்து விடணும், எந்த மாடை அப்புறம் அவுத்து விடணும்னு அவளுக்கு தெரியும். வா என்ன பண்ணுவாளா, முதல்ல எருமையை அவுத்து விடுவாளாம். அந்த மாதிரி எருமை, எருமை அப்படின்னாலே இப்ப எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஏன்னா ஏற்கனவே மாடுகள் குறைஞ்சு போச்சு, அதுல கொஞ்சமாவது பசு மாட்டை பார்க்க முடியறது, எருமை மாட்டை பார்க்கவே முடியல. முன்னாடி எல்லாம் எருமைப்பால் வேணுமா பசும்பால் வேணுமான்னு கேட்பா, பால் கொண்டு வருவா. அந்த மாதிரி ரெண்டு பால் இருந்தது தனித்தனியான்னு கூட இப்ப எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. அப்படி எருமையை முதல்ல அவுத்து விடுறா. அவுத்து விட்டவுடனே அந்த எருமை என்ன பண்றது, எல்லாருமே நம்ம தூங்கினோட சோம்பல் முடிச்சுட்டு மெதுவா வருவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏற்கனவே சொல்லுவா இல்லையா, எருமைகள்லாம் நம்ம திட்டுறதே அந்த சொல்லை உபயோகித்து சோம்பேறித்தனமா இருந்தா சொல்லுவா. அப்படி மெதுவா ஆடி அசைஞ்சின அந்த எருமையெல்லாம் வந்த உடனே இந்த இடையர்கள் வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்திலேயே புற்கள் எல்லாம் இருக்குமா, அந்த புற்கள்ல அந்த புற்களோட நுனியில அந்த பனி இருக்கு இல்லையா, அந்த பனியோடு சேர்த்து அந்த புற்களை அது உண்ணும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் நல்லா பால் கறக்குமா. எல்லாத்துலயுமே சூக்ஷ்மம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி முதல்ல எருமையெல்லாம் ஊத்து விட்டு சிறு வீடு அப்படின்னா என்னன்னா, முதல்ல அதாவது இப்போ இது இந்த புல்லை சாப்பிட்றதெல்லாம் சும்மா ஒரு ஆயத்தம் தான், நம்ம காஃபி சாப்பிட்ற மாதிரி இல்ல ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி தான். ஏன்னா அப்புறம் பெரு வீடு ஒண்ணு இருக்கு, மத்தியானத்துக்கு மேல அந்த பெரிய மேய்ச்சல் நிலத்துல போய் அது நிறைய சாப்பிட போறது. இப்ப அவுத்து விட்டுருக்கிறது வந்து சிறு வீடு, இந்த இடத்துல போய் சின்னதா ஏதோ கொஞ்சம் சாப்பிட போறது. அதுக்காகத்தான் மேய் எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான், இங்க இருக்கிற எருமையெல்லாம் அவுத்து விட்டுருக்கா, அதெல்லாம் போய் அதாவது உனக்கு வெளியில இருக்கிறதுதான் தெரியல, உங்க வீட்டு தோட்டத்திலேயே இதெல்லாம் நடக்கிறது. எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான், அதெல்லாம் அவுத்து விட்டுட்டா அந்த எருமை மேய வந்துடுத்து, அது உனக்கு தெரியலையா அப்படின்னு கேக்குறா. இவ எழுந்திருக்க வேண்டான்னு முடிவு பண்ணுவா கிட்ட, நீங்க என்ன சொன்னாலும் அவ மனசுல அது கேட்காது. அதாவது ஓரளவுக்கு உணர்வுகள்லாம் விழிச்சின்றோம், ஆனா எழுந்திருக்க மனசு இருந்தாதான் எதையுமே செய்ய முடியும். நாம சில வேளையில சீக்கிரமே கிளம்பணும், ஃபிளைட்டை பிடிக்கணும், நைட் வந்து 2 மணிக்கு எழுந்திருக்கணும்னா கூட நம்மள அறியாம எழுந்துருவோம். ஆனால் நமக்கு மனசு ஒண்ணு வேண்டான்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா அதை செய்யவே மாட்டோம். பெரியவாழ்ந்து சின்ன குழந்தைகள் வரைக்கும் தான் இல்லையா, நீ மனசு வச்சா செய்யலாம் அப்படிங்கிறாளே, அந்த மாதிரி மனசு வச்சாதான் எதையுமே செய்ய முடியும். இவளுக்கு வந்து மனசு வைக்கல, இவளுக்கு எழுந்திருக்கிற உத்தேசம் இல்ல, அதனால அதுவும் இல்ல அப்படின்னு இவ மறுத்துடுறா. அதுக்கப்புறம் அடுத்தது சொல்றா, மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து அப்படிங்கிறா. அதாவது அந்த ஊர்ல எல்லாருமே பாவை நோன்புங்கிறது ஆண்டாள் மாத்திரம் இருக்கல, அந்த ஊர்ல எல்லாருமே கிளம்பி நீராட கிளம்பி போயிட்டா. இவதான் ஒத்தொத்தியா கூட்டுன்னு போய் நீ வான்னு ஒத்தொத்தரா கூட்டுன்னு இருக்கா, எல்லாரும் போக ஆரம்பிச்சுட்டா. போவான் போகின்றாரை போகாமல் காத்து, எல்லாரும் போயின்னு இருக்கா, இருங்க இருங்க போயிடாதீங்கோ, நான் எல்லாரையும் கூட்டுன்னு வரேன், கொஞ்சம் இருங்கோன்னு எல்லாரையும் காக்க வச்சிருக்காளாம். ஏன்னா பகவத் சேவையில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாரும் கூடி இருந்து பகவானை தியானிக்கணும், கூடி இருந்து நம்ம பாவை நோன்பு நூற்கணும், கொஞ்சம் இருங்கோ நான் இவளையும் கூட்டுன்னு வரேன் அப்படின்னு சொல்றான். அதனால போவான் போகின்றாரை போகாமல் காத்து, உனக்காக காத்து கூவுவான் வந்து நின்றோம், உன்னை கூவுவான் வந்து நின்றோம் அப்படிங்கிறா. கூவருதுன்னு சொல்லுவோம், கூவருது அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, கூவி கூவி விற்கிறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தெருவில் ஏதாவது வித்தா என்னத்தை கூவி விற்கிறா அப்படின்னு சொல்லுவோம், குயில் எல்லாம் அவ்வளவு அழகாக கூவுகின்றன அப்படிம்போம். கூவுகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கூப்பிடுறது அப்படின்றது கூவுகிறது அப்படின்றதுல இருந்து வந்ததுதான், கூப்பிடுறான். அப்படி இனிமையாக குயில்கள் எல்லாம் கூவுகிறார் மாதிரி நாங்க உன்னை கூவி அழைக்கிறோம், அதுக்காக உன் வாசல்ல வந்து நிற்கிறோம், கூவினால் வந்து நின்றோம், கோதுகலமுடைய பாவாய். கோதுகலம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு வாழ்க்கை. இப்ப கூட உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, குதூகலம் அப்படின்னு சொல்றோம். குதூகலம்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம். இந்த குதூகலம் அப்படிங்கிற வார்த்தை வந்து கோதுகலம், அதுல இருந்துதான் இந்த குதூகலம் வந்தது. இந்த மாதிரி நீ ரொம்ப மகிழ்ச்சியான பெண்ணாச்சே, நீ வா, என்ன குதூகலம், உனக்கு கண்ணனை ரொம்ப பிடிக்குமே, நீ கண்ணனை பற்றி பேசிய உடனேயே, கண்ணனுடைய பெயரை சொன்ன உடனேயே ரொம்ப குதூகலப்படும் ஒரு பெண்ணாயிற்று, கோதுகலமுடையாய்,
குதூகலம் உள்ள ஒரு பெண்ணே நீவா. இந்த குதூகலத்திலையும் இரண்டு அர்த்தம் இருக்கு. உனக்கு கண்ணனை பார்க்கும் போதும் கண்ணனை பற்றி பேசும் போதும் குதூகலம், அதே போல கண்ணனுக்கும் உன்ன மாதிரி என்ன மாதிரி பக்தர்களை காணும் பொழுது குதூகலம். அப்படி இரண்டு விதமான பொருளும் இந்த இடத்துல உண்டு. கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய். சரி, இப்போ ஒரு மாதிரி எழுந்திருக்கலான்ற முடிவுக்கு வந்துட்டா. என்ன கேக்குறா? எழுந்துக்கிறேன். சரி, எழுந்து என்ன பிரயோஜனம்? இப்ப எதுக்கு எழுந்திருக்கணும் அப்படிங்கிறா. பாடி பாடி. என்ன பாடுறது? என்ன பாடுறது? இறைவனுடைய நாமாவை பாடுகிறது. இறைவனுடைய நாமாவை நம்ம எல்லாம் பாட போறோம், நீ அதற்காக எழுந்துரு அப்படிங்கிறா. இந்த பாடுறது ஜபிக்கிறது, இல்ல கோயில்ல போய் கைங்கரியம் பண்றது, இல்ல வீட்டிலேயே கைங்கரியம் பண்றது. பக்தியில இந்த மாதிரி பல வகைகள் உண்டு இல்லையா? இதுல எதுவுமே ஏற்றத்தாழ்வு கிடையாது. பகவான் வந்து அப்படி பார்த்தா, இப்போ ஒரு கோவிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. கோவில்ல வந்து அர்ச்சகர் அந்த அந்த கருவறையில இருக்கும் சுவாமியை தொட்டு ஆராதனம் பண்ற பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம என்ன நினைச்சுப்போம் சில வேளைகள்ல, பா என்ன பாக்கியம் பண்ணியிருக்கார். திருப்பதி போறோம்னு வச்சுக்கோங்க. திருப்பதியில அந்த பகவானுக்கு முன்னாடி ஒரு க்ஷணம் நம்மளால நிக்க முடியல. பொழுதன்னைக்கும் பகவானுக்கு சேவை சாதிக்கிறாரே, அவர் எப்பேற்பட்ட புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம். ஆனா அதே நேரம் எத்தனையோ கைங்கரியங்கள் எல்லா கோவில்லையும் நடந்துட்டு தானே இருக்கு. அப்ப பகவான் கிட்ட கூட போக முடியாம கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறவாள்லாம் பக்தியில கம்மியானவாளா? அவளுக்கு மோட்சம் கிடைக்காதா? அவளுக்கு பக்தா பகவானோட அனுகிரகம் கிடைக்காதான்னா அப்படி இல்லை. நாம் கிட்ட போய் பகவான பார்க்கணும்ன்ற அவசியமே இல்லை. பகவான் நம்ம எல்லாரையுமே பார்த்துட்டு இருக்கான். அதனால நம்ம பாடி பறை கொண்டு நம்ம பகவானை தொழும் பொழுது அவன் நீ என்ன செய்றியோ என்ன கைங்கரியம் பண்றையோ உன்னை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். உன்னுடைய செயல்களை அவன் மேலேருந்து ஒருத்தன் பாக்குறான் அப்படின்னு எல்லாம் நம்ம நகைச்சியோட சொல்றோம் இல்லையா? அப்படி மேலேருந்து ஒருத்தன் நம்ம பாக்குறாங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் நம்மை நேர்மையாக நடக்க வைக்கிறது, நல்லவனாக இருக்க வைக்கிறது. பயம் பக்தின்னு சொல்றோம் இல்லையா? வெறும் பக்தி சொல்லல, பயபக்திங்கிறோம். அந்த பயம் என்ன? சுவாமி மேல பயம் இல்ல, நம்ம மேல நமக்கு பயம். நல்லவனா இருக்கணும், எப்பவுமே நல்ல காரியம் செய்யணும்னு நினைச்சுக்கிற பயபக்தி. அப்படி நம்ம பயபக்தியோட இருக்கும் பொழுது கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். கடவுளுக்கு தெரியும் நமக்கு எப்ப கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் எல்லாமே அவருக்கு தெரியும். அப்படி பாடி பறை கொண்டு, சரி பாடி பறை கொண்டு யார துதிக்க போறோம் நம்ம அப்படின்னு கேக்குறா. மாவாய் பிளந்தானே. மாவாய் பிளந்தானேன்னா என்ன? இங்கதான் அதாவது இதுல எல்லாத்துலயுமே ஆண்டாள் கிருஷ்ணாவதாரத்துல இருக்கிற கண்ணனோட ஒரு ஒரு லீலையா சொல்லிட்டு வரா. ஒருத்தொத்தரையா அவர் வந்து எப்படி வதம் பண்ணார். கம்சன் என்ன பண்றான்? கம்சனுக்கு அவனோட தங்க தேவகி மேல ரொம்ப ஆசை. உண்மையில தேவகி வந்து அவனோட சொந்த தங்கை இல்லையா, அவனோட ஒண்ணுவிட்ட தங்கையா இருந்தாலும் அவ்வளோ பாசமா இருந்தானா அவன் மேல. எப்போ அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வசுதேவரோட அவளை அனுப்பும் பொழுது வானத்திலிருந்து ஒரு அசரீரி கேட்டதே, அந்த நிமிடம் வரைக்கும் அவனுக்கு தேவகி மேல ரொம்ப அன்புதான் இருந்தது. இந்த அசரீரி என்ன சொல்லிட்டு, இந்த தேவகிக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தை உன்னை வந்து உன்னை வதம் பண்ணும்னு சொன்ன உடனேயே அந்த இடத்துல அவனுக்கு அன்பு போயிடுது. அதாவது கண்டிஷனல் அஃபெக்ஷன். இதெல்லாம் எப்பவுமே நம்ம கண்டிஷனல் லவ் எல்லாம் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா எப்படி, நமக்கு எந்த கண்டிஷனும் இல்லாம வைக்கிற அன்பெல்லாம் இல்ல. அவனுக்கும் தன்னையே இவளுடைய குழந்தை கொல்ல போறது அப்படின்ற உடனே அந்த க்ஷணத்திலேருந்து அவன் மேல ரொம்ப கோபம் வந்துடுத்து, வெறுப்பு வந்துடுத்து இல்லையா? அந்த எட்டாவது குழந்தைன்னு உடனே அவனுக்கே சந்தேகம் வந்துடுத்து. எல்லாரும் அவனை குழப்பிட்டா, முதல்ல இந்த எட்டாவதா, இங்கிருந்து எட்டாவதா, எந்த எட்டாவதுன்னு தெரியலையேன்னு சொல்லவேதான் அவன் எல்லா குழந்தையும் கொல்ல ஆரம்பிச்சுட்டான். அப்படி கொல்லும் பொழுது என்ன ஆச்சு? எட்டாவது குழந்தை கிருஷ்ணாவதாரம் இவனிடமிருந்து தப்பித்து ஆயர்பாடியில வளர ஆரம்பிச்ச உடனே இவனுக்கு பயம் தானே. ஒத்தொத்தரையா அனுப்புறான், பூதகி அனுப்புறான், சகடாசுரன் அனுப்புறான், ஒத்தொத்தரையா அனுப்பி அனுப்பி எப்படியாவது அவனை கொன்று விட வேண்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அப்படி அந்த மாதிரி அனுப்புற இடத்துல யார் அனுப்புறான்? மாவாய் பிளந்தானே கேசி அப்படின்னு சொல்லி ஒரு அரக்கன். அது வந்து கம்சனே அரக்கன் தான், அரக்கனோட இருக்கிற எல்லாருமே அரக்கன் தானே. அந்த அரக்கன் கேசி அப்படின்னா குதிரை அப்படின்னு அர்த்தம். அந்த அரக்கனை கண்ணனை கொல்றதுக்காக அனுப்புறான். அப்போ இந்த குதிரை வடிவானவன் இல்லையா, அவனை கிருஷ்ணர் என்ன பண்றார்? அவனுக்கு அவருக்கு தெரிஞ்சு போயிடும் இல்லையா, அவர் வாயை வந்து ரெண்டு பக்கமும் பிடிச்சிருந்து இப்படி பொளந்து அதை வதம் பண்றார்.
அதனாலதான் கேசனை கொன்றவன் அப்படின்றதுனாலதான் கேசனை வதம் பண்ணினவன் அப்படிங்கறதுனாலதான் கேசவன் அப்படின்னு சொல்லி பெருமாளை நாம சொல்றோம். அப்படி மாவாய் பிளந்தானை, மா வாய் பெரிய வாயை பிளந்தவனை, அப்படி வாய ரெண்டு கையால பிளந்தவன் யாரு? நம்முடைய பெருமாள், நம்முடைய திருமால் ஜகத் ரட்சகன். அப்படி மாவாய் பிளந்தானை, சரி அதான் மாவாய் அவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டான், அதோட விட வேண்டியதானே. அப்பவும் இவனுக்கு வந்து கம்சனுக்கு வந்து அப்பவும் அந்த கிருஷ்ணரோட பராக்கிரமம் தெரிய மாட்டேங்கிறதான். என்ன நினைக்கிறான், அடுத்தது நமக்கு கையில நிறைய பேர் இருக்கா, யாரையாவது அனுப்புவோம், இப்படி என்ன இது ஒரு சின்ன குழந்தை, இந்த குழந்தைய ஒண்ணும் பண்ணிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத மரம், ரெண்டு மருத மரத்தை அந்த நிக்க சொல்லி ரெண்டு அசுரன் அனுப்புறான். அப்பதானே என்ன பண்றாரு, இந்த மரத்துக்கு நடுவுல வண்டியை விட்டுண்டு போய் அந்த அசுரர்களை வதம் பண்ணுகிறார். அதற்கும் அடுத்தது வத்சாசுரன் அப்படின்ற ஒரு அசுரனை கண்ணுக்குட்டி ரூபத்துல அனுப்புறார், அந்த அந்த அசுரனையும் வதம் பண்ணி விடுகிறார். அப்பவும் அவனுக்கு மனசு ஆறல. அப்போ என்ன நடக்கிறது, ஆயர் பாடியில ஒரு யாகம் நடக்கிறது. அந்த யாகத்துக்கு கிருஷ்ணர் என்ன பண்றார், கிருஷ்ணரும் பலராமனும் கிருஷ்ணாவதாரத்துல வந்து கிருஷ்ணர் வந்து குழந்தையாயி அவருடைய செயல்கள் எல்லாமே குழந்தை மாதிரிதான் இருக்கும். நடுநடுவுல இப்படி அசுரர்களை வதம் பண்ணும் பொழுதுதான் அவர் பகவான் அப்படிங்கறதே கொஞ்சம் காமிச்சுப்பார், இல்லைன்னா குழந்தைகள் விளையாட்டு தான். அங்க அந்த யாகசாலையில அவன் என்ன பண்றான், ஒரு பெரிய ராட்சசனை யானை ரூபத்துல நிறுத்துறான். அந்த யானை ரூபத்துல நிறுத்துற ராட்சசனை, ராட்சசன் நிற்கும் பொழுது இந்த குழந்தை எல்லாம் என்ன பண்றது, அந்த யானைக்கு நாலு கால் இருக்கும் இல்லையா, அந்த காலை சுத்தி 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 இந்த குழந்தைகள்லாம் விளையாடுறது. இந்த குழந்தைகள் விளையாடும் பொழுது அந்த யானைக்கு வந்து இதுல யார் கிருஷ்ணர், இந்த அசுரனுக்கு இது யார மிதிக்கணும்னே தெரியல. அந்த அசுரனுக்கு கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட் வந்து இந்த காலால மிதிச்சு கிருஷ்ணரை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல யார மிதிக்கிறது அப்படின்னே தெரியல. அப்ப என்ன பண்றார், கிருஷ்ணர் விளையாடின்னு இருக்க மாதிரி விளையாடுறவர் முன்னாடி போய் அந்த துதிக்கைய புடிச்சு அந்த யானையை அப்படி சுத்தி போட்டு வதம் பண்ணிடுறார். அதற்கும் அடுத்தது இவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது. என்ன நினைக்கிறான், இவனுடைய பாதுகாவலர்கள் இரண்டு மல்லர்கள் இருக்கிறார்கள். மல்லர்கள் அப்படின்னா மல்யுத்தம் புரிபவர்கள் மல்லர்கள். மாமல்லர் கட்டினதுதான் மாமல்லபுரம். நரசிம்ம வல்லவனுக்கு வந்து மல்யுத்தத்துல ரொம்ப சிறந்தவர் ஆவர், அதனால அவருக்கு மாமல்லர்னு பேரான். அவர் கட்டின இடம்தான் மாமல்லபுரம் அப்படின்னு சொல்றோம். அப்படி இந்த கம்சனுடைய பாதுகாவலர்கள் மல்லர்கள் ரெண்டு பேர் இருக்கா. அவ ரெண்டு பேர் பேர் என்ன, சானூரன் முஷ்டிகன் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கா. அவ ரெண்டு பேரும் கம்சனோட மெய்காப்பாளர்கள். இப்ப கம்சன் என்ன நினைக்கிறான், எதுவுமே இல்லைன்னா இந்த மல்லர்களை வச்சு கிருஷ்ணரை ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு மல்லர்களை அனுப்புகிறானா. அவர்களும் இந்த யாக வாசல்ல, யாகத்துல என்ன நடக்கும், நிறைய இதெல்லாம் நடக்கும் இல்லையா, அங்க யாகத்துல வந்து நிறைய இந்த மாதிரி மல்யுத்தங்கள் நடக்கும், நிறைய வித்தைகள் எல்லாம் நடக்கும் இல்லையா. அப்படி நடக்கும் பொழுது இவர்கள் என்ன செய்கிறார்கள், யாரெல்லாம் வரீங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு ராட்சசாலும் கேட்கிறாளா. பலராமனுக்கு ரொம்ப ஆசை, நாம போய் மல்யுத்தம் பண்ணலாமே அப்படிங்கிறான். கிருஷ்ணரும் பலராமனும் போய், கிருஷ்ணர் போய் மல்யுத்தம் பண்ணா என்ன ஆகும், இரண்டு ராட்சசாலையும் அங்க கீழே தள்ளி சாச்சுடுறா. அந்த மாதிரி மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், இப்படியாப்பட்ட ஒரு தேவாதி தேவனை நாம போய் சேவிக்கணும், நீ எழுந்து வா. அப்பவும் அவன் என்ன கேக்குறா, அவன் எழுந்துட்டா சரி, இவ சொல்றதெல்லாம் கேக்குறா, சரி போலான்னு முடிவு பண்ணிட்டா, அப்படிலாம் சேவிச்சா என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறா. என்ன ஆகுமா, ஆஹாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய், யார் ஆராய்வா, பகவான் என்ன பண்ணுவாரா, நாம என்ன நினைக்கிறோம், நாம போய் நிறைய கேக்குறோம் பட்டியல் போட்டு இல்ல உட்காந்து கேக்குறோம். இப்போ நேரவே பகவான் வந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு பகவான் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாக்க நம்ம ரெடியா இருக்கோமான்னு கூட இல்ல, நமக்கு என்ன கேட்கணும்னு கூட தெரியாது. ஒரு ரொம்ப ஒரு சிறந்த பக்தர் ஒருத்தர் இருந்தாராம், அவர் பகவான் மேல ரொம்ப ரொம்ப பிரேமையா இருக்கிறவராம். அவருக்கு ஒரு நாள் பகவான் காட்சி கொடுத்துட்டாராம் திடீர்னு, என்னப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாராம். இவர் எப்பவுமே என்ன வேணும்னாலும் தன்னோட பொண்டாட்டிய வந்து கேட்டுன்னு போய் தான் எதுவுமே சொல்லுவாராம். அந்த மாதிரி என்ன பண்ணாராம், இரு இரு நான் என்னோட ஒய்ஃபை போய் கேட்டுன்னு வரேன் அப்படின்னு கிடுகிடுன்னு வேகமா வந்து ஒய்ஃபு கிட்ட கேட்டாலாம். ஒய்ஃப் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என்ன சொன்னாலா, தேயாத தொடப்பமும் நசுங்காத பாத்திரமும் வேணும்னு கேளுங்கோ பகவான் கிட்ட அப்படின்னு. இதை எதுக்கு சொல்லுவா அப்படின்னா,
அவளுடைய ஆசைகள் அவளோட லெவல்ல அவ்வளவுதான், அவளுக்கு அது இருந்தாலே போறோம், நாள் பூரா வேலை செய்யறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு அவளுக்கு. அந்த மாதிரி பகவானே நேர வந்து நம்ம கிட்ட கேட்டா கூட நமக்கு என்ன கேட்கணும்னு தெரியாது. அதனால பகவான் அப்படி கேட்கிற மாதிரி வச்சுக்கப்பட்டவரா, பகவான் வந்து நம்ம கேட்டு கொடுக்கிறவரா இல்ல, ஆஹா என்று ஆராய்ந்து இவனுக்கு என்ன வேணும், இவளுக்கு என்ன வேணும், இவளுக்கு என்ன வேணுங்கிறது நம்மளை விட பகவானுக்கு தெரியுமா, ஆராய்ந்து அருள்பவர் பகவான். ஆஹா என்று ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய் அப்படின்னு பாடுறா அருமையான பாசுரம் இன்னைக்கு. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுதீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய மாவா பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவரை சென்று நாம் சேவித்தால் ஆஹா என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அப்படின்னு இன்னைக்கு எட்டாவது பாசுரத்தை மிகவும் அழகாக ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருக்கா. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு பாசுரத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.